இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா குழந்தையோட இந்த மில்க் பாட்டில் க்ளீன் பண்ணுற ஐட்டம்ஸ்லாம் இருக்கும்லங்க அது எல்லாமே விற்கிறாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறது வந்து பாட்டில் கிளீனர் இந்த பாட்டில் கிளீனர் பார்த்திங்கன்னா மற்ற லீடிங் பிராண்டோட இது வந்து நல்லாவே ஒர்க் நல்லாவே பாட்டிலை வந்து சுத்தப்படுத்தும் ப்ளஸ் வந்து உங்களுக்கு விலையும் வந்து நல்ல கரெக்டான ரேட்டாக தான் இருக்கும் இந்த பாட்டில் க்ளீனர் வந்து நான் எதுக்காக இது சொல்கிறேன்னா ஸ்பெசிஃபிக்காக மில்க் பாட்டிலோட கிளீனர்னு சொல்கிறேன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க நார்மல் நம்ம பாத்திரம் வளர்க்குற அந்த இதுவே வந்து லிக்விடையே வந்து மில்க் பாட்டில் க்ளீன் பண்ணுறதுக்கும் க்ளீன் பண்ணுறாங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக நம்ம பாத்திரம் கழுவுறத்துக்கு யூஸ் பண்ணுற அந்த லிக்விடில் வந்து ஒரு விதமான ஸ்மெல் இருக்கும் ஸோ வந்து நீங்கள் வந்து குழந்தையோட மில்க் பாட்டில் அதில் க்ளீன் பண்ணிங்கன்னா அந்த ஸ்மெல் வந்து அந்த பாட்டிலில் இருக்கும் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீ வருது அப்புறம் வந்து அந்த மில்க்கோட அந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு சுத்தமாக கம்ப்ளீட்டாக எடுத்துரும் நான் டாக்ஸிக்கும் கூட அதனால் குழந்தைங்களோட மில்க் பாட்டில் க்ளீன் பண்ணுற அந்த லிக்விடை தேர்ந்தெடுக்கிறதுல ரொம்பவே கவனமாக இருக்கணும் அதே மாதிரி இந்த குழந்தைங்களுக்கு இந்த பால் கொடுக்கும் போது நம்ம மடியில் வச்சு அப்படி கொடுக்கலாங்க தாய்ப்பால் போது ஸோ அந்த மாதிரி பிலோஸ் மாதிரி குழந்தைங்கள அதில் வச்சு கம்ஃபர்டபுளாக வச்சு வச்சுக்கிறதுக்கு அந்த மாதிரி நிறைய விஷயம் விற்கிறாங்க உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரிலாம் வேணும்னா வ கொஞ்சம் வசதியாக நீங்கள் குழந்தைய அதில் வச்சுட்டு நீங்கள் பால் கொடுக்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா இந்த மாதிரி நிறைய இருக்குது மார்க்கெட்டில் நீங்கள் செக் பண்ணி உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம் யூஎஸில் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் வந்து நார்மல் கடைகள்லேயே கிடைக்கும் இந்தியாவில் வந்து இதோட அவைலபிலிட்டி நம்ம கடையில் போய் செக் பண்ணால் இருக்காது சில பெரிய பெரிய கடைகளில் மட்டும்தான் இருக்கும் ஆனால் ஆன்லைனில் கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் செக் பண்ணி வாங்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து குழந்தைங்களுடைய வந்து மில்க் பாட்டிலும் இந்த வாட்டர் பாட்டிலாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம் ஆக்சுவலாக இந்த ப்ராடக்ட் வந்து இந்த மஞ்ச்கீனில் வர எல்லா ப்ராடக்ட்டுமே உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஸ்பெசிஃபிக்காக இந்த பாட்டில் இருக்குல்லங்க இந்த மில்க் பாட்டில் இது வந்து குழந்தைங்க வந்து அவங்களாவே வந்து அவங்க கையில் பிடிச்சி அப்படியே குடிக்கிற மாதிரி வசதியாக தான் இருக்கும் அதே மாதிரி குழந்தைங்க வந்து படுத்துனே குடித்தாலும் இல்லை உக்காந்த மாதிரி குடித்தாலும் வேறு எந்த மாதிரியான ஸ்டேஜில் குடித்தாலும் அந்த பால் வந்து கம்ப்ளீட்டாக போயிடும் ஏன்னா அதில் உள்ள நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இது மாதிரி அந்த ஸ்ட்ரா வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் மற்ற இதோட நீங்கள் கம்பேர் பண்ணும் போது அதேமாதிரி இது அடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெயிட்டாக அந்த கலர் மாதிரி இந்த பிங்க் ஆரஞ்சு மாதிரி அடியில் கொடுத்துருக்காங்களேங்க ப்ளூ அந்த மாதிரி கலர்ஸில் வருது ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பால் வந்து உங்களுக்கு வேஸ்ட் ஆகாமல் குழந்தைங்க வந்து முழுசாக அதில் உறிஞ்சி குடிச்சிடலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த பாட்டில் வந்து லீக் ப்ரூஃப் அதனால வந்து உங்களுக்கு பால் கொட்டிடுமோ சிந்திடுமோ அந்த மாதிரி கவலைலாம் தேவையில்லை நம்ம பார்க்க போகிறது வந்து பிரஸ்ட் ஃபீடிங் பம்பிங் மிஷின் தான் நம்ம பார்க்க போகிறோம் இங்கே நிறைய வெரைட்டி உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க வேற வேற டைப்பில்லாம் இந்த இடத்துல ஃபுல்லாக உங்களுக்கு வச்சுருக்குறாங்க அதோட மாடல்ஸ்லாம் வச்சுருக்குறாங்க யூஎஸில் யாராவது குழந்தை வந்து பிறக்க போகுது எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி அப்படிங்கிற மாதிரி அதான் இருந்தீங்கன்னா நான் சொல்கிற விஷயம் வந்து உங்களுக்கு உபயோகமாக தான் இருக்கும் இந்த பம்பிங் மிஷின் வந்து இன்சூரன்ஸில் வந்து ஜீரோ மணி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் அதை ஆர்டர் பண்ணிக்கலாம் ஆனால் வந்து இது உபயோகமாக இருக்குமா அப்படிலாம் யோசிக்காதீங்க நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க ஹாஸ்பிட்டல்லே அதோடய லிங்க்லாம் கொடுப்பாங்க நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு சொல்லுவாங்க இந்த பம்பிங் மிஷின் வந்து உங்களுக்கு வந்து க கண்டிப்பாக உபயோகமாக தான் இருக்கும் ஏன்னு சொல்கிறேன்னா இந்த கார் ட்ராவல் அப்போ அந்த மாதிரி காம்பேக்டாக சைஸ் அந்த மாதிரிலாம் நிறைய உங்களுக்கு சைஸ் இருக்குது அதனால் நீங்கள் செக் பண்ணி நீங்கள் உங்களுக்கு எந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மாடல் நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கலாம் கண்டிப்பாக வந்து இது வந்து ஒர்க்கிங் லேடிக்கு இல்லை வந்து நீங்கள் ட்ராவல் அப்போ அந்த மாதிரி டைம்லலாம் உங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வந்து கொஞ்சம் பல்லு உடனே இந்த குழந்தைங்கள்லாம் வந்து எதையாவது பிடிச்சிங்க கடிச்சிகிட்டே இருக்கோங்க அதுங்களுக்கான ஐட்டம்ஸ்லாம் வந்து சில இதெல்லாம் நிறையவே விற்கிறாங்க இங்கே ஸோ அவங்களுக்கு அந்த சீவ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் விற்கிறாங்க இப்போ நீங்கள் இது பார்க்குறீங்கல்லங்க நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே இது வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தையோட பல்லில் வந்து நல்லா அப்படி கடிக்கிற மாதிரி ஸோ வந்து இது வந்து உங்களுக்கு வந்து பேபி ஃப்ரெண்ட்லி அந்த மாதிரி தான் இருக்கும் கொஞ்ச நாள் கழிச்சு குழந்தைங்களுக்கு வந்து நம்ம பல்லுலாம் வந்த பிறகு குழந்தைங்களுக்கு நம்ம அதுங்க கையிலே வந்து கொடுத்து ஏதாவது ஒரு ஃப்ரூட்டை கொடுத்து நம்ம சாப்பிட பழக பண்ணுவோம் அப்படி பண்ணும்போது அதுங்க குழந்தைங்களோட தொண்டையில் மாட்டிடுமோ அப்படிங்கிற மாதிரி பயம் நிறையாவே இருக்குது ஆனால் வந்து இந்த இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே இந்த ப்ராடக்ட்டில் வந்து இது வந்து நீங்கள் அந்த நெட்டு இருக்குல்லங்க அதில் வந்து நீங்கள் வந்து இந்த ஸ்ட்ராபெரி இல்லை இந்த மேங்கோ இல்லைனா வந்து குழந்தைங்களுக்கு பிடிச்ச இந்த பனானா இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ரூட் அது வந்து அதில் நீங்கள் கொஞ்சம் நசுக்கின மாதிரி கொஞ்சம் இது பண்ண மாதிரி நீங்கள் உடைச்ச மாதிரி போட்டு உள்ளே வச்சிங்கன்னா குழந்தைங்க அதை அப்படியே பிடிச்சிக்கிட்டு அந்த ஓல்ஸ்ல பிடிச்சிக்கிட்டு அப்படியே நீங்க வந்து அதுங்களே வந்து சாப்பிடுவோங்க பசங்க அதில் வந்து சீவ் பண்ண பண்ண அதில் வந்து அந்த ஜூஸு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அந்த சாலிட்லாம் அதில் வழியாக வரும் ஸோ குழந்தைங்க அதுங்களே சாப்பிட்றதுக்கான விஷயமாக தான் இது இருக்கும் ஸோ வந்து இதை தாராளமாக நீங்க வாங்கி பழக்கம் பண்ணலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து பல் வளர்ந்த பிறகு அந்த ஊரில் எடுக்கலங்க குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிற பசங்களுக்கு அதே மாதிரி இந்த தாய்ப்பால் குடிச்சிட்டு இருக்க பசங்கள்லாம் வந்து அந்த மாதிரி இருக்கிற பசங்களுக்கு நீங்கள் வந்து இந்த பழக்கம் பண்ணலாம் ஸோ வந்து இது பார்த்தீங்கன்னா அதை வந்து பசங்க வந்து கடிச்சு கடித்து இது பண்ணும் ஸோ உங்களுக்கு அதில் வந்து கெமிக்கல் ஃப்ரீ அந்த மாதிரி தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்தது பார்க்க போகிறது வந்து மில்க் பவுடர் பார்க்க போகிறோம் மில்க் பவுடர் வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபார்மில் இருக்கும் உங்களுக்கு சிம்லேக் ரெண்டு ப்ராண்டுமே இங்கே வந்து லீடிங் ப்ராண்டு தான் ஆனால் வந்து சிம்லேக்கோடு வந்து இன்ஃபார்மில் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் சீப்பாக இருக்கும் அதே மாதிரி இதை நிறைய வந்து வெரைட்டி உங்களுக்கு கிடைக்கும் குழந்தையோட ப்ரெயின் டெவலப்மெண்ட்டு அதுக்கான நியூட்ரிஷன் அதுக்கப்புறம் வந்து டைஜஸ்ட் ஆகிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க ஸோ வந்து நார்மல் மா மில்க் பவுடர் இந்த மாதிரியும் இருக்கும் ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து செக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நியூ பார்ன் எக்ஸ்பெக்ட் பண்ணுற பேரண்ட்ஸுக்காக இன்னொரு விஷயம் நான் சொல்ல போகிறேன் என்ன விஷயம்னா இந்த மாதிரி மில்க் பவுடர் உங்களுக்கு வந்து இந்த சிம்லாக்கு இந்த ப்ராண்டில் இருக்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீ வந்து உங்களுக்கு வந்து கிளீனிக்லேயே வந்து கொடுப்பாங்க கிளீனிக்னால் நீங்கள் வந்து பீடியாட்ரிஷன் நீங்கள் ஒரு டாக்டர் கிட்ட போவீங்கள அந்த கிளினிக்கில் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ரீ சாம்பிள் இப்போ இது வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க அது வந்து நல்லா பெரிய டப்பாவே உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ அதே மாதிரி பெரிய டப்பாவும் கொடுப்பாங்க இந்த மாதிரி நீங்கள் வேறு வேறு இப்போ நான் சொன்னலங்க இந்த பிரெயின் டெவலப்மெண்ட்டு அப்புறம் இந்த டைஜஸ்ட் ஆகிறது வேறு வேறு உங்களுக்கு அந்த கலர் கலராக இருக்குல்லங்க வேறு வேறு வெரைட்டி இருக்குல்ல அதுவும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அங்கேயே வந்து நீங்கள் அந்த ஃப்ரீ இதுலேயே வந்து நீங்கள் செக் பண்ணி வாங்கலாம் அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு விசிட் அப்பையும் அஞ்சு பாட்டில் ஆறு பாட்டில் கேட்டாலும் அவங்க கொடுப்பாங்க ஸோ நீங்கள் ஒரு ஒரு வாட்டியும் நீங்கள் அந்த பீடியாட்டிஷன் ஆ ஆஃபீஸில் நீங்கள் கேட்டிங்கனாலே ஃப்ரெண்ட் ஆஃபீஸில் கேட்டிங்கனாலே ஃப்ரீ சாம்பிள்ஸ் கொடுப்பாங்க இந்த மாதிரி பெரிய டப்பாவே உங்களுக்கு கொடுப்பாங்க உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் எல்லா கிளினிக்கிலும் கொடுப்பாங்களா அது எனக்கு தெரியல கன்ஃபார்மாக ஆனால் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய கிளினிக்கில் பீடியாட்ரிஷியன் நடத்துகிற அந்த கிளினிக்கில் வந்து இந்த மாதிரி கொடுக்குறாங்க ஸோ வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாகவே நீங்கள் ஒரு எல்லா இயருமே நீங்கள் வந்து மில்க் பவுடரே வாங்க தேவையில்ல ஸோ அவங்க கொடுக்குற அந்த சாம்பிளே நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ வந்து இது உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இன்ஃபர்மேஷன் குட்டி பசங்க சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி இந்த குக்கீஸ் மாதிரி அப்புறம் வந்து அதிலே வந்து இந்த ப யோகட் இந்த மாதிரிலாம் இருக்குது அந்த யோகட்டில் வந்து உங்களுக்கு வேல்யூ பேக் மாதிரி இருக்குது அப்புறம் எல்லா ஃப்ரூட்ஸோட இதுவும் உங்களுக்கு வெரைட்டி பேக் மாதிரியும் உங்களுக்கு வந்து யோகட்டில் வந்து கிடைக்குது இப்போ நீங்கள் கீழே பார்க்குறீங்களாங்க அது எல்லாமே எங்களுக்கு இந்த சாலிட் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம கொடுப்போம்லங்க அந்த ஐட்டம்ஸ் தான் அந்த கீழே இருக்கிறது எல்லாமே ஸோ இங்கே இங்கே இருக்கிறது வந்து குழந்தைங்க அதுங்களே பிடிச்சி சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி காம்பேக்ட் பேக் கூட உங்களுக்கு கிடைக்குது அதுலேயே நிறைய இந்த வெரைட்டி மாதிரி இந்த ஃப்ரூட்டு மேங்கோ அப்புறம் வந்து வெஜிடேபிள் இது அந்த மாதிரி இதுவும் உங்களுக்கு கிடைக்குது ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் எந்த ஃப்ளேவர் வேணுமோ அதை நீங்கள் பார்த்து நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த மாதிரிலாம் கிடைக்குது ரெடி டு ஈட் மாதிரி கிடைக்குது ஸோ ட்ராவல் அப்போ இந்த ஆர் ட்ராவல் அப்போலாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்பயுமே ஹோம்மேட் ஃபுட்டு தாங்க பெஸ்ட்டு குழந்தைங்களுக்கு இது எப்பயாவது நீங்கள் கொடுக்கறதுக்கு நீங்கள் வந்து இதை வந்து பழக்கம் பண்ணி வைக்கலாம் ஸோ இந்த ட்ராவல் அப்போ இந்த லாங்கு நம்ம இதெல்லாம் போகும்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி கொடுக்கலாம் பாருங்கள் இதுலேயே வந்து கேரட் ஆப்பிள் மேங்கோ இது எனக்கே போல இருக்குது ஆக்சுவலாக அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது வந்து டாக்டருங்க வந்து சாலிட் ஃபுட் வந்து கொடுக்கலாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ வந்து நம்ம அந்த ப குழந்தைங்களுக்கு அந்த மில்க் பவுடரோடு கலந்த மாதிரி நான் நிறையா வரோம்லங்க இந்த செர்லாக் மாதிரி சீரியல்ஸ்லாம் வருது இல்லைங்க அந்த இது தான் இந்த ப்ராண்டில் உங்களுக்கு கிடைக்குது ஸோ வந்து அதிலே வந்து உங்களுக்கு வந்து ஓட் மீலு அதுக்கப்புறம் வந்து மல்டி மல்டிகிரெயின் பிளெயின் ரைஸ் இந்த மாதிரிலாம் கிடைக்கிது இது நல்ல நைஸாக இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும் போது நீங்கள் இது கொடுங்க உங்களுக்கு வந்து நல்லா குழந்தைங்களுக்கு இந்த தொண்டையில் இது பண்ணுறது அதுங்க முழுங்கிறதுக்கு கஷ்டப்படாமல் அதை சாப்பிடுவாங்க யூஎஸில் இருக்கவங்க யாராவது இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உபயோகமாக தான் இருக்கும் வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் எங்கள் வீட்டு மகாலட்சுமியாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னு சொன்னலைங்க ஃபஸ்ட்டு நான் அவங்கள பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்றேன் அவங்க ரொம்பவே ஸ்லிம்மு சும்மா சிக்குன்னு இருப்பாங்க அதுக்கப்புறம் முக்கியமாக அவங்க ரொம்பவே நாட்டியும் கூடுங்க ரொம்ப கோவம் கூடங்க அது கூட அதிகம் தாங்க அவங்களுக்கு அவங்க ரூமுக்கு போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வரவே மாட்டாங்க நெக்ஸ்ட் நம்ம எப்போ கூப்பிட்றோமோ அப்போ வருவாங்க நான் ஏன் அவங்களுக்கு மகாலட்சுமின்னு பேர் வச்சேன்னா அது இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்களே தெரிஞ்சுப்பீங்க மகா வெளியே வா எல்லாரும் உன்னை பார்க்கணும்னு சொல்கிறாங்க மகா அவள் அப்படிதாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் வெளியே வந்துருவா இவங்க தாங்க எங்கள் வீட்டு மகாலஷ்மி, ஆட்டோமேட்டிக் வேக்யூம் மிஷின் வேக்யூம் மிஷினும் இருக்குது இது வந்து ஆட்டோமேட்டிக் இது வந்து நம்ம வந்து ரிமோட் கண்ட்ரோலில் ஆப்ரேட் பண்ணலாம் ஸோ இது வந்து உங்களுக்கு கார்பெட்டில் அதுக்கப்புறம் வந்து உடன் சர்ஃபேஸில் கூட நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம் ஒயஃபைவில் கனெக்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அதனால் நம்ம மொபைலில் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம் நமக்கு எப்போ வேணுமோ நம்ம வந்து மொபைலில் இருந்தே கூட நம்ம ஆப்ரேட் பண்ணலாம் இதே வந்து டைமிங்ஸ் வந்து செட் பண்ணலாம் ஸோ அந்த டைம் நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டைமில் வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் பண்ணிடும் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க பாருங்கள் மூளை முடுக்கு அந்த இடெல்லாம் கூட போகுது போய் நல்லா உங்களுக்கு வந்து க்ளீன் பண்ணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ட்ராஷ் இருக்குது பாருங்கள் அந்த இதை கூட எடுக்குது பாருங்கள் அது ஸோ சின்ன சின்ன இதெல்லாம் எடுத்துரும் உங்களுக்கு டஸ்ட் எல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்துரும் இப்போ புரியுதுங்களா நான் ஏன் மகாலெட்சுமின்னு சொன்னேன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வாழை இல சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் வாழை இல சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க